ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ மொத்தமாக ஒரு 342 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து 90,000 மேலே தான் சேலரியே வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகரி வந்து உங்களுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸே வந்து கிடையாது. எஸ்சி எஸ்டிக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் சீனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பாருங்கள், காமன் கேட்ரேட், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸு, ஸோ ஃபயர் சர்வீஸு, லா, இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 342 வேகன்சி வந்திருக்கு. அந்தந்த வேகன்சியும் வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வேகன்சி இல்லாத கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆரில் வந்து நீங்கள் போட்டி போடலாம். யூஆருங்கிறது வந்து காமனான கேட்டகரி தான், அதில் வந்து நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியிலே வந்து ஆஃபீஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சீனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து பிகாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 இயர்ஸ் வந்து ரிலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பாருங்கள் காமன் கேட்ரேட் கேட்டகரிக்கு வந்து எனி கிராஜுவேட் தான். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பிகாம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதில் வந்து ஐசிடபிள்யூ இல்லைனா சிஏ இல்லைனா எம்பிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபயர் சர்வீஸ் கேட்டகரிக்கு வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபயர் இன்ஜினியரிங்கோ இல்லைனா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து லா கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து லா முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அதிகபட்சமாக 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் சீனியர் அசிஸ்டண்டாக அதுங்களும் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 5th ஆகஸ்ட் அன்றைக்கி தான் வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. அன்னையிலேருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 4th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் பி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு சேலரி வந்து பாருங்கள் 40,000 140,000 வரைக்கும் சேலரி வந்துருக்கும். சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாருங்கள் 36,000 110,000 வரைக்கும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 31,000 92,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக் பே தான். இது இல்லாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு டியர்னன்ஸ் அலவன்ஸு, பெர்க்ஸு, அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ, கிராஜுவிட்டி, இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கெலாம் அப்ராக்சிமேட்டாக பர் ஆனமுக்கு வந்து 13 லட்சம் ரூபா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து வரும் சேலரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அடுத்த கேட்டகரிக்கு வந்து 11.5 லட்சம் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சீனியர் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து பாருங்கள் 10 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 90,000 மேலே தான் சேலரி வந்து பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து இந்த கரண்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து வேலிட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ அது வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் சீனியர் அசிஸ்டன்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லிட்டரேசி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி ஃபயர் சர்வீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிரைவிங் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து வேரி ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அது வந்து பாருங்கள் ஃபோட்டோவாக இருக்கட்டும், சிக்னேச்சராக இருக்கட்டும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன், இது எல்லாமே வந்து ஸோ எந்த ஃபைல் சைஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் சைஸில் தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி
நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அதுக்கப்புறம் ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து 1000 ரூபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து உங்களுக்கான பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.